ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்திய மக்கள் எந்த செக்மெண்ட் காரை ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது 4 மீட்டர் பிலோ சப்காம்பாக்ட் எஸ்யூவி கார்கள் தான். இந்த செக்மெண்ட்ல கிட்டத்தட்ட எல்லா கார் கம்பெனிகளுமே தங்களுடைய கார்களை வச்சிருக்காங்க. இந்த லைன் அப்ல புதுசா ஒரு கார் சேர்ந்திருக்கு, அது எந்த கார் அப்படின்னு இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திரனுடைய பொலிரோ நியோங்கிற கார். நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூல இந்த செக்மெண்ட்ல மிக முக்கியமான 5 டீசல் இன்ஜின் இருக்கக்கூடிய கார்களுடைய பிரைஸ் அண்ட் இன்ஜின் கம்பேரிசன் தான் கொடுக்க போறோம். விலையினுடைய அடிப்படையில எந்த காரை எடுக்கலாம் அப்படிங்கிற டவுட்லயோ இல்ல ஆசைலேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரிவ்யூ ஒரு கிளியர் கட்டான விடையை கொடுக்கும் அப்படிங்கறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாம எடுத்திருக்கக்கூடிய அந்த 5 டீசல் கார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்திரனுடைய பொலிரோ நியோங்கிற கார், கூடவே இந்தியன் கார் மேக்கரானுடைய டாடாவுடைய நெக்ஸான், இந்த செக்மெண்ட்லயே ஒரு டாப் செல்லிங் ரேஷியோ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஹுண்டாயினுடைய வெனோ, சேஃப்டியில பக்காவான சேஃப்டி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மஹிந்திரனுடைய எக்ஸ்யூவி 3W, டிரைவிங் கம்ஃபர்ட்ல நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஃபோர்டுடைய எக்கோஸ்போர்ட். சோ இந்த 5 காருடைய டீசல் இன்ஜினுடைய பிரைஸ் ரேஞ்ச், இன்ஜின் கம்பேரிசன் இதுதான் நம்ம கொடுக்க போறோம். நான் ஒரு தடவை கூட நான் தெளிவுபடுத்திக்கிறேன், நம்ம டீசல் இன்ஜினுடைய பிரைஸ் அண்ட் இன்ஜின் கம்பேரிசன் கொடுக்க போறோம். இப்போ இந்த ரிவ்யூக்கு அடி போகலாம். மஹிந்திரா பொலிரோ நியோ இந்த காருடைய பேஸ் வேரியன்ட் N4 டீசல் நீங்க எடுக்கிறீங்கன்னா, இதனுடைய காஸ்ட்ங்கிறது 8,48,000 ரூபாய். டாடா நெக்ஸானுடைய பேஸ் வேரியன்ட் XE-னுடைய டீசல் இன்ஜின் எடுக்கிறீங்கன்னா, இதனுடைய காஸ்ட்ங்கிறது 8,49,000 ரூபாய். ஹிண்டாயினுடைய வெனுவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு டீசல் இன்ஜின் கிடையாது. கியா சோனட்டை பொறுத்த வரைக்கும் HTE அப்படிங்கிற இவங்களுடைய பேஸ் வேரியன்ட் டீசல் இன்ஜின் எடுக்கிறீங்கன்னா, இதனுடைய காஸ்ட்ங்கிறது 8,35,000. ஃபோர்டுடைய எக்கோஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பேஸ் வேரியன்ட்ங்கிறது ஆம்பியன்ட், இந்த ஆம்பியன்ட்ல இருக்கக்கூடிய டீசல் இன்ஜினுடைய பிரைஸ்ங்கிறது 8,89,000 ரூபாய். ஸோ ஒரு பேஸ் வேரியன்ட்ல எந்த டீசல் இன்ஜின் குறைவான விலையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியானுடைய சோனட்டு கார் தான், 8,35,000 ரூபாய். இதுக்கு அடுத்த காருங்கிறது மஹிந்திராவுடைய பொலிரோ நியோ. பொலிரோ நியோ இந்த காருடைய மிட் வேரியன்ட் N8 கரண்ட் டீசல் இன்ஜின் பிரைஸ்ங்கிறது 9,47,000 ரூபாய். அது டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் 9,48,000 ரூபாய். ஹிண்டாய் வெனுவை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆப்ஷன் ஒரு வேரியன்ட் கொடுத்திருக்காங்க, இது 9,44,000. கியா சோனட்டை பொறுத்த வரைக்கும் HTK 9,29,000. ஃபோர்டு எக்ஸ்போர்ட்டுடைய ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் 9,34,000 ரூபாய்க்கு இந்த காரை கொடுத்திருக்காங்க. இனி மஹிந்திரா பொலிரோ நியோனுடைய டாப் வேரியன்ட் N10 பொறுத்த வரைக்கும் 9,99,000 ரூபாய். அதே டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் XMS அப்படின்னு ஒரு வேரியன்ட் கொடுத்திருக்காங்க, இதுவும் 9,99,000 ரூபாய். ஹிண்டாயினுடைய வெனுவை பொறுத்த வரைக்கும் SX அது 9,99,000. கியானுடைய சோனட்டில் இருக்கக்கூடிய HTK பிளஸ் 9,89,000. ஃபோர்டுடைய எக்கோஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டைட்டானியம்னு ஒரு வேரியன்ட் கொடுத்திருக்காங்க, இது 9,99,000. நான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், இந்த செக்மெண்ட்லேயே ஒரு டாப் செல்லிங் கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயினுடைய வெனோ, அதுலேயும் அவங்களுடைய டாப் செல்லிங் வேரியன்ட்ங்கிறது SX, அதை 9,99,000. இப்போ மஹிந்திரா பொலிரோ நியோனுடைய வேரியன்ட் கம்பேரிசன் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த N10 வேரியன்ட் தான் மேக்ஸிமமான ஃபீச்சர்ஸை லோட் பண்ணக்கூடிய ஒரு வேரியண்டாக இருக்கு. ஸோ 9,99,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் இந்த கார்களை எதை எடுத்தீங்கனாலும் ஒரு பெர்ஃபெக்டான ஃபீச்சர்ஸ் உள்ள காராக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி மஹிந்திரா பொலிரோ நியோனுடைய டாப் எக்ஸ்ட்ரீம் டாப் வேரியன்ட் N10 ஆப்ஷனல். ஸோ இந்த வேரியண்ட்டை இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல, பட் இதுக்கு கம்பீட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய டாடா நெக்ஸானுடைய வேரியன்ட் XMA, இதனுடைய காஸ்ட்ங்கிறது 10,08,000 ரூபாய். ஹிண்டாய் வெனுவில் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு எந்த ஒரு காரும் கிடையாது. அதே மாதிரி டாடா நெக்ஸானில் இன்னொரு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க XZ, இதனுடைய காஸ்ட்ங்கிறது 10,48,000. ஹிண்டாய் வெனியனுடைய டாப் வேரியன்ட்ங்கிறது SX ஆப்ஷனல், 10,96,000 ரூபாய். கியா சோனட்டை பொறுத்த வரைக்கும் HTX ஒரு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, இதனுடைய காஸ்ட்ங்கிறது 10,49,000. மஹிந்திரா எக்ஸ்யூவி 3W டாப் வேரியன்ட் காஸ்ட்ங்கிறது 10,52,000. சோ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எந்த ஒரு காஸ்ட் வித்தியாசமும் கிடையாது. அதாவது நீங்க டீசல் இன்ஜின் எடுக்க போறீங்க, அதுவும் எனக்கு 4 மீட்டர் ப்ளோ சப் காம்பாக்ட் எஸ்யூவி கார்களை தான் வேணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா, காஸ்ட் வைஸ் பெரிய அளவில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. பட் 9,99,000 ரூபாய், அதாவது 10,00,000 ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான மேக்ஸிமமான ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே நீங்க பேஸ் வேரியன்ட் எடுக்க போறீங்கன்னா அந்த காரோட காஸ்ட்ங்கிறது கிட்டத்தட்ட 8,35,000 ஆரம்பிச்சு 8,60,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நிறைய ஃபீச்சர்ஸ் அங்கே மிஸ்ஸிங்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க வேரியண்டா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா மஹிந்திரா பொலிரோ நியோனுடைய பேஸ் வேரியன்ட் N4 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் அங்க கொடுக்கல, ரொம்பவே கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஒவ்வொரு கார்லயுமே என்ன இன்ஜின் கொடுத்திருக்காங்க, அந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய பவர் என்ன, எந்த இன்ஜின் நமக்கு ஆப்டான இன்ஜினா இருக்கும் அப்படிங்கறத பற்றி பாக்கலாம். மஹிந்திரா பொலிரோ நியோ பொறுத்த வரைக்கும் 100 BHP பவர் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு காரா இருக்கு. என்ன டார்க் இந்த கார் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 260 Nm டார்க் கொடுக்குது. இது 5 ஸ்பீட்ல உங்களுக்கு மேனுவலா மட்டும்தான் இருக்கு, ஆட்டோமேட்டிக் இந்த கார்ல கிடையாது. அதுக்கு அடுத்து கியா சோனட், கியா சோனட் எவ்வளவு பவர் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு காரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 BHP டார்க் பொறுத்த வரைக்கும் 240 Nm டார்க், டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இந்த காரில் கொடுக்குறாங்க. டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் 110 BHP பவரை டெலிவர் பண்ணுது, டார்க்கை பொறுத்த வரைக்கும் 260 Nm டார்க்கை கொடுக்குது. இங்கேயும் உங்களுக்கு 6 ஸ்பீடில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்கு. இனி ஃபோர்டுடைய எக்கோஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 BHP பவர், டார்க் பொறுத்த வரைக்கும் 215 Nm டார்க், டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீடில் மேனுவல் மட்டும்தான் இருக்கு, ஆட்டோமேட்டிக் இந்த காரில் கிடையாது. அதுக்கு அடுத்த காருங்கிறது எக்ஸ்யூவி 3W கார், இந்த காரை பொறுத்த வரைக்கும் 117 BHP பவர் கொடுத்துருக்காங்க, 300 Nm டார்க்கை கொடுத்துருக்காங்க,
டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஸ்பீட் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்ஜினை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகமான பவர் டெலிவர் பண்ணக்கூடிய இன்ஜினுங்கிறது மஹிந்திராவுடைய XUV300 இன்ஜின் தான். 117 bhp பவர் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்குது. மற்ற எல்லா கார்களுமே உங்களுக்கு 100, 110 இதுக்குள்ள தான் இருக்கே தவிர பெரிய அளவில் எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டரியோ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுங்க. அன்பின் விவேக், தேங்க்யூ.